வணக்கம். இலங்கையின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். திருமண வைபவங்கள் சமூக ஒன்றுகூடல்களுக்கு மறு அறிவித்தல் வரை தடை. நாங்கள் நாட்டை முடக்க தயார், வைத்திய நிபுணர்கள் கோரிக்கை வைக்கவில்லை, அரசாங்கம் அறிவிப்பு. இலங்கையின் பல நகரங்கள் அதிரடியாக முடக்கம், ஊரடங்கு சட்டம் இன்றி வெறிச்சோடியது பல நகரங்கள். சிறுவர்களுக்கு கட்டம் கட்டமாக கோவிட் தடுப்பூசிகளை வழங்க திட்டம், பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ உறுதி. வைத்தியசாலைகள் பிணாறைகள் நிரம்பி அதிகமானோர் எங்களை விட்டு பிரிய உள்ளனர், பிரதான தாதியொருவர் உருக்கமான பதிவு. கர்ப்பிணி தாய்மார்களுக்கு மேலும் 3 கொரோனா தடுப்பூசிகளை வழங்க சுகாதார அமைச்சு அனுமதி. எதிர்வரும் 4 வாரங்களுக்கு பொதுமக்கள் பொறுப்புடன் செயற்பட வேண்டும், சுதர்ஷினி பெர்னாண்டோவில் தெரிவிப்பு. அதிதீவிர சிகிச்சை படுக்கைகளில் 25 படுக்கைகள் மட்டும் எஞ்சியுள்ளன, சுகாதார தரப்பு எச்சரிக்கை. ஆப்கானிஸ்தானில் உள்ள இலங்கையர்களை நாட்டுக்கு அழைத்து வர நடவடிக்கை. கைதிகளுக்கு புதிய கொரோனா சிகிச்சை நிலையம் ஸ்தாபிப்பு. ஆட்பதிவு திணைக்களத்தின் அனைத்து பொதுமக்கள் சேவைகளும் மறு அறிவித்தல் வரை இடைநிறுத்தம். இரத்த தானம் செய்யுமாறு பொதுமக்களிடம் அவசர வேண்டுகோள். இலங்கையில் மக்கள் ஒன்றுகூடும் அனைத்து நிகழ்வுகளுக்கும் இன்று நள்ளிரவு முதல் மறு அறிவித்தல் வரை தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை ஆகஸ்ட் 17 தேதி முதல் திருமண நிகழ்வுகள் மற்றும் விழாக்களுக்கு அனுமதி வழங்கப்படாது என்று ராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். இதன்படி வீடுகளிலோ அல்லது மண்டபங்களிலோ நிகழ்வுகளை நடத்த முடியாது என்று ராணுவ தளபதி கூறியுள்ளார். கோவிட் 19 தொற்று பரவலை கட்டுப்படுத்தும் நோக்கில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக ராணுவ தளபதி தெரிவித்துள்ளார். இதேவேளை உணவகங்களில் ஒரே நேரத்தில் அங்குள்ள ஆசன எண்ணிக்கையில் 50% மட்டுமே இருக்க முடியும் என்றும் அவர் அறிவித்துள்ளார். முடிந்தவரை பொது இடங்களுக்கு செல்வதை தவிர்க்குமாறு ராணுவ தளபதி பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளார். அனுராதபுரம் கேக்கிராவ நகரத்தில் உள்ள அனைத்து வர்த்தக நிலையங்களும் இன்று முதல் வரும் 27 தேதி வரை மூடப்பட்டுள்ளன. அந்நகரில் கொரோனா தொற்றின் அச்சுறுத்தல் அதிகரித்த நிலையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை கம்பகா மரதகமுள்ள நகரம் நாளை திங்கட்கிழமை முதல் ஒரு வாரத்திற்கு மூடப்படவுள்ளது. அதேவேளை அம்பலாந்தோட்டை நகரம் இன்று முதல் மறு அறிவிப்பு வெளியாகும் வரை மூடப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த பகுதிகளில் கொரோனா நோயாளர்கள் அதிகளவில் அடையாளம் காணப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை நாட்டில் மாகாண பயணத்தடை விதிக்கப்பட்ட நிலையில் கொரோனா அச்சுறுத்தல் காரணமாக கொழும்பு நகரம் மக்கள் நடமாட்டமின்றி வெறிச்சோடி காணப்பட்டுள்ளது. கொழும்பு நகரம் மட்டுமன்றி மேலும் சில நகரங்களும் பாழடைந்த பகுதிகளைப் போல் காட்சியளித்துள்ளன. மிகவும் நெரிசலான கொழும்பு புறக்கோட்டை பிரதான பேருந்து நிலையம் இன்று வெறிச்சோடி காணப்பட்டுள்ளது. ஒரு சிலரை தவிர கடந்த காலத்தை ஒப்பிடுகையில் தீவிர அமைதியல்லமை காணப்படுவதாக அங்கிருக்கும் எமது செய்தியாளர் தெரிவித்துள்ளார். கொரோனா வைரஸின் விரைவான பரவல் மற்றும் மாகாணங்களுக்கிடையான கட்டுப்பாடுகளை கடுமையாக்கியமே இதற்கு காரணம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு நகரில் கிட்டத்தட்ட அனைத்து முக்கிய வீதிகளும் வெறிச்சோடி காணப்படுகின்ற நிலையில் நாடு முழுவதிலும் ஏராளமான நகரங்களிலும் இதே நிலைதான் காணப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. வைத்தியர்கள் பரிந்துரைகளை முன்வைப்பார்களாயின் நாட்டை முடக்குவதற்கு அரசாங்கம் தயார் என்று ராஜாங்க அமைச்சர் பேராசிரியர் சன்ன ஜேசுமன் தெரிவித்துள்ளார். அனுராதபுரம் பகுதியில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். விசேட வைத்திய நிபுணர்களின் பரிந்துரைகளுக்கு அமையவே தீர்மானங்கள் எடுக்கப்படும். இதன்படி கொரோனா வைரஸ் பரவலுக்கு மத்தியில் நாட்டை முடக்குவதற்கான பரிந்துரைகளை விசேட வைத்திய நிபுணர்கள் இதுவரை முன்வைக்கவில்லை. தொற்று நோய் விஞ்ஞான பிரிவு, கோவிட் தடுப்புக்கான ஜனாதிபதி சேரணி ஆகியவற்றைப் போன்றே அரசாங்கத்திற்கு வெளியிலும் பல்வேறு நிறுவனங்கள் தொழிற்சங்கங்கள் காணப்படுகின்றன. இவ்வாறான தரப்பினரால் முன்வைக்கப்படுகின்ற பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்துவதற்கு தாம் அர்ப்பணிப்புடன் இருப்பதாகவும், எனினும் அரசியல் அழுத்தங்களுக்கு கீழ்ப்படிந்து செயற்படுகின்ற சிலர் உள்ளதாகவும், அரசாங்கத்தை கவிழ்ப்பதற்கான தேவை அவர்களுக்கு உள்ளது என்றும் தெரிவித்தார். நாட்டை முடக்குமாறு சுகாதார தரப்பினர் தமக்கு உத்தியோகபூர்வமாக ஆலோசனைகள் மற்றும் பரிந்துரைகளை முன்வைப்பார்களாயின் அதனை நடைமுறைப்படுத்துவோம் என்றும் அவர் தெரிவித்தார். அதேபோன்று அன்றாடம் உழைத்து தமது வாழ்க்கையை முன்னெடுப்போர் வாழ்வதற்கான யோசனைகளையும் முன்வைக்குமாறும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். இலங்கையில் தற்போது ஏற்பட்டுள்ள கோவிட் அச்சுறுத்தலின் ஆபத்தை வெளிப்படுத்தும் வகையில் கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் பிரதான தாதி புஷ்பா ரம்யாடி ஜோய்சா சமூக வலைதளம் ஒன்றில் பதிவொன்றை பதிவிட்டுள்ளார். நேற்று அவர் வெளியிட்ட பதிவில், கோவிட் காரணமாக எங்களை விட்டு பிரிந்தவர்களின் எண்ணிக்கை நேற்று 160, கோவிட் தொற்றாளர்களின் எண்ணிக்கையும் மிக அதிகம். நாளை நாங்கள் நேசித்தவர்களில் இந்த எண்ணிக்கையை விடவும் அதிகமானோர் எங்களை விட்டு பிரிய உள்ளனர். இந்த நாட்களில் தினமும் எனது தனிப்பட்ட கையடக்க தொலைபேசிகளுக்கு வரும் அழைப்புகளில் புஷ்பா எங்கள் குடும்பத்திற்கே கோவிட் என்ன செய்வது என்பதே நான் கேட்கும் ஒரே விடயமாகும். அவ்வாறான சந்தர்ப்பங்களில் நாங்கள் எவ்வளவு பாதிக்கப்படுகின்றோம்,
வைத்தியசாலைகள் நிரம்பியுள்ளது, பிணாறைகள் நிரம்பியுள்ளது. எங்கள் மூத்த தலைமுறையினர் வேகமாக மரணிக்கின்றனர். இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சுவாச மற்றும் நுரையீரல் நோய்களில் உள்ளவர்கள் மிகவும் அவதானமிக்க நிலைமையில் உள்ளார்கள். உடல் பருமன் மற்றும் புகைப்பிடிக்கின்றவர்களுக்கு அதிக ஆபத்து உள்ளது என்பதை மறந்துவிடாதீர்கள். இது தீர்மானமிக்க சந்தர்ப்பம். நீங்கள் மாறினால் மட்டுமே அதிலிருந்து விடுபட முடியும். நாட்டை உருவாக்கும் முன் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இல்லையென்றால் இது நாம் கழிக்கின்ற நம் வாழ்வின் கடைசி காலப்பகுதியாக இருக்கலாம் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். நாட்டில் கொரோனா நோயாளிகளுக்கு ஒதுக்கப்பட்ட அவசர சிகிச்சை படுக்கைகளில் 25 படுக்கைகள் மட்டும் எஞ்சியுள்ளதாக சுகாதாரவற்றின் தொழில்நுட்ப சேவைகள் இயக்குநர் டாக்டர் அன்வர் ஹம்தானி தெரிவித்துள்ளார். தற்போது நாட்டில் 215 அவசர சிகிச்சை படுக்கைகள் உள்ளன. அரசு மருத்துவமனைகளில் 189, தனியார் துறையில் 26 கொரோனா நோயாளிகளுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த படுக்கைகளில் சுமார் 190 படுக்கைகள் நிரம்பியுள்ளன. 25 மட்டும் எஞ்சியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். தற்போதைய சூழ்நிலையில் மக்கள் பொறுப்புடன் செயல்பட வேண்டும் என்றும் சுகாதார அமைப்பு அதன் அதிகபட்ச திறனில் உள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். கர்ப்பிணி தாய்மார்களுக்கு எந்தவொரு கொரோனா தடுப்பூசிகளையும் வழங்குவதற்கு சுகாதார அமைச்சு தீர்மானித்துள்ளது. சுகாதார அமைச்சின் ஆலோசனைக் குழுவின் பரிந்துரைக்காமைய இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. இதன்படி மொடர்னா, ஃபைசர் மற்றும் அஸ்ட்ராசெனிகா தடுப்பூசிகளை கர்ப்பிணி தாய்மார்களுக்கு ஏற்ற முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு முன்னர் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு சினோஃபார்ம் தடுப்பூசி ஏற்றுவதற்கு மாத்திரமே பரிந்துரை செய்யப்பட்டிருந்தது. இதேவேளை நாட்டில் கொரோனா தொற்றுக்குள்ளான 21 கர்ப்பிணி தாய்மார்கள் இதுவரை உயிரிழந்துள்ளதாகவே சுகாதார அமைச்சு அறிவித்துள்ளது. இதனிடையே கொரோனா தொற்றுக்குள்ளான 700 கர்ப்பிணி தாய்மார்கள் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருவதாக குடும்பநல சுகாதார பணியகத்தின் பணிப்பாளர் விசேட வைத்திய நிபுணர் சித்ரமால்டி சில்வா தெரிவித்துள்ளார். அது மாத்திரமன்றி நாட்டில் இதுவரையில் 2800 கர்ப்பிணி தாய்மார்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எதிர்வரும் 4 வாரங்களுக்கு பொதுமக்கள் மிகுந்த பொறுப்புடன் செயற்பட வேண்டும் என்று கோவிட் கட்டுப்பாட்டிற்கான ராஜாங்க அமைச்சர் சுதர்ஷினி பெர்னாண்டோஃபில்லி தெரிவித்துள்ளார். அத்தியாவசிய தேவைகளை தவிர்த்து அனாவசியமாக வீடுகளிலிருந்து வெளியேற வேண்டாம் என்று அவர் பொதுமக்களிடம் கேட்டுக் கொண்டார். கோவிட் தடுப்பூசியை பெற்றுக் கொள்ளாதவர்கள் உடனடியாக தங்களுக்கான தடுப்பூசியை ஏற்றிக்கொள்ள நடவடிக்கை எடுக்குமாறும் ராஜாங்க அமைச்சர் சுதர்ஷினி பெர்னாண்டோஃபில்லி அறிவுறுத்தினார். தற்போது கோவிட் நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பதோடு அதிக மரணங்களும் பதிவாவதாக அவர் தெரிவித்தார். கொரோனா தொற்றால் உயிரிழக்கின்றவர்களில் அதிகளவானோர் தடுப்பூசிகளை ஏற்றிக் கொள்ளாதவர்கள் என்றும் தற்போது பரவிருக்கின்ற டெல்டா பிறழ்வானது தடுப்பூசி ஏற்றிக் கொண்டவர்களுக்கும் தொற்றுக்குள்ளாவதற்கான வாய்ப்புகள் காணப்பட்டாலும் உயிரிழப்புகள் ஏற்படாது என்றும் ராஜாங்க அமைச்சர் சுதர்ஷினி பெர்னாண்டோஃபில்லி தெரிவித்துள்ளார். 2 தடுப்பூசிகளை பெற்றுக் கொண்டிருந்தாலும் எதிர்வரும் 4 வாரங்களுக்கு மிகுந்த அவதானத்துடன் அனைவரும் செயற்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். 12 வயதிற்கு மேற்பட்ட சிறுவர்களுக்கு கட்டங்கட்டமாக கோவிட் தடுப்பூசிகளை பெற்றுக் கொடுப்பதற்கு அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக பிரதமர் மகிந்த ராஜபக்சே இன்று தெரிவித்தார். ஹம்மாந்தோட்டை வைத்தியசாலையில் நிறுவப்பட்டுள்ள தென்மாகாண கோவிட் 19 சிறுவர் சிகிச்சை பிரிவை திறந்து வைக்கும் நிகழ்வில் காணொலி தொழில்நுட்பத்தினூடாக இணைந்து கொண்டபோது பிரதமர் இவ்வாறு குறிப்பிட்டார். நமது நாட்டின் பிள்ளைகளை பாதுகாப்பது நம் அனைவரதும் பொறுப்பாகும். அவர்களே நமது நாட்டின் எதிர்காலம். இன்று பெற்றோர் போன்றே ஒரு அரசாங்கமாக நாமும் குழந்தைகள் தொடர்பில் விசேட கவனம் செலுத்தியுள்ளோம். கோவிட் தொற்று பரவி தமது பிள்ளைகளுக்கும் இந்த தொற்றுக்கு முகங்கொடுக்க நேரிடுமோ என்று அச்சம் பெற்றோர் மத்தியில் காணப்படுகின்றது. நான் ஒரு தந்தை என்ற ரீதியிலும், எனது பேரையார் சிறந்த ராஜபக்சே ஒரு தாய் என்ற ரீதியிலும் குழந்தைகள் தொடர்பில் சிந்திக்கும் விதம், அதற்கு மேலாக பேர குழந்தைகள் பற்றி சிந்திக்கும் விதம், அவர்கள் மீது காட்டுகின்ற அன்பு என்பன எமக்கு புதிதல்ல. நாம் என்னாலும் எமது நாட்டு பிள்ளைகளை குறித்து அவ்வாறே சிந்தித்தோம். அதனால் ஏனைய மக்கள் போன்றே விசேடமாக இந்த குழந்தைகளை தொற்றிலிருந்து பாதுகாக்க நாம் அனைத்து நடவடிக்கைகளையும் முன்னெடுப்போம். இந்த தொற்று ஏற்பட்ட போது பிள்ளைகளின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு முதலில் பாடசாலைகளை மூடினோம். அவ்வப்போது ஆபத்து குறைந்த போதிலும் நாம் பாடசாலைகளை திறக்கவில்லை. இவ்வாறு பாடசாலைகளை மூடி வைத்திருக்க எமக்கு விருப்பமில்லை. ஏனெனில் கல்வி மாத்திரமன்றி கல்விக்கு அப்பாற்பட்ட அறிவும் பாடசாலைகளில் போட்டப்படுகின்றது. பாடசாலைகளில் ஆசிரியர்கள் எமக்கு வாழ்க்கையையும் கற்பிக்கின்றனர். இது இன்றைய நாளை விட எதிர்காலத்திற்கே உதவும். ஆனால் அதிபர்கள், ஆசிரியர்கள், கல்விசார ஊழியர்கள் ஆகியோருக்கு தடுப்பூசி வழங்கப்பட்ட பின்னர் 12 வயதுக்கு மேற்பட்ட சிறுவர்களுக்கு கட்டங்கட்டமாக தடுப்பூசி வழங்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. அதன்போதே பல்வேறு பிரச்சினைகள் உள்ள பிள்ளைகளுக்கு முன்னுரிமை வழங்கவும் எதிர்பார்க்கப்படுகின்றது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஆட்பதிவு திணைக்களத்தின் அனைத்து பொதுமக்கள் சேவைகளும் மறு அறிவித்தல் வரை இடைநிறுத்தப்பட்டுள்ளன. இந்த திணைக்களத்தில் பணிபுரியும் பலர் கோவிட் நோய் தொற்றுக்கு உள்ளாகியுள்ளார்கள். அதன்படி நாளை தொடக்கம் பிரதான அலுவலகம் மற்றும் அனைத்து மாகாண அலுவலகங்களும் மறு அறிவித்தல் வரை மூடப்படுகின்றது. இந்த தினங்களில் தேசிய அடையாள அட்டை பெற்றுக் கொள்வதற்கான திகதியையும் நேரத்தையும் ஒதுக்கிக் கொண்டவர்களுக்கான உரிய அடையாள அட்டை அந்த தினத்திலோ அதற்கு முன்னரோ தபால் ஊடாக சுய விலாசத்திற்கு அனுப்பி வைக்கப்படும். மேலதிக விவரங்களுக்கு info@drp.lk என்ற இணையதளத்தின் ஊடாக அல்லது 011-52-2616 மற்றும்
0111522611 என்ற தொலைபேசி இலக்கங்களின் ஊடாக தொடர்பு கொண்டு அறிந்து கொள்ள முடியும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. புத்தல பகுதியில் கட்டுககலகே வாவையில் மூழ்கி 3 இளைஞர்கள் உயிரிழந்துள்ளனர். குளமொன்றில் நீராட சென்ற உயர்ந்த பரீட்சைக்கு தோற்றவுள்ள மாணவர்கள் மூவரே இவ்வாறு நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளனர். 20 வயதுக்கும் குறைந்த 3 இளைஞர்கள் உயிரிழந்துள்ளதாக போலீசார் இதன்போது குறிப்பிட்டுள்ளனர். நேற்று மாலை ஆற்றில் குளிக்க சென்றிருந்த போது இவர்கள் மூவரும் நீரில் மூழ்கி காணாமல் போயுள்ளனர். இந்நிலையில் மூவரின் சடலங்களும் இன்று காலை மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்த இளைஞர்கள் மொன்றாகலையைச் சேர்ந்தவர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தொற்றுக்குள்ளாகும் கைதிகளுக்கு சிகிச்சை வழங்குவதற்காக புதிய சிகிச்சை நிலையங்கள் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளன. தல்தேன, பல்லேகல, அம்பேபுஸ் மற்றும் அங்குனுகுல பிளஸ் ஆகிய பகுதிகளில் சிகிச்சை நிலையங்கள் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் ஊடக பேச்சாளர் சந்தன ஏகநாயக்க தெரிவித்துள்ளார். கொரோனா தொற்றுக்கு உள்ளாகும் கைதிகள் இதுவரை இயக்கச்சி மற்றும் வட்டரக்க சிகிச்சை நிலையங்களுக்கே அழைத்து செல்லப்பட்டிருந்தனர். இதேவேளை COVID-19 தொற்று அதிகரித்து செல்வதால் சிறைச்சாலைகள் ஏற்படுகின்ற இட நெருக்கடியை குறைத்துக் கொள்வதற்காக சிறு குற்றங்கள் தொடர்பில் சிறையில் அடைக்கப்பட்ட 14,000 கைதிகளுக்கு பிணை வழங்கப்பட்டுள்ளது. இதற்கு முன்னர் நாட்டிலுள்ள சிறைச்சாலைகளில் 33,000 மேற்பட்டோர் தடுத்து வைக்கப்பட்டிருந்ததாக ராஜாங்க அமைச்சர் ரோஹான் ரத்வத்த தெரிவித்துள்ளார். இந்த எண்ணிக்கை தற்போது 19,000 வரை குறைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இதேவேளை கைதிகளை உறவினர்கள் பார்வையிடுவதற்கு மறு அறிவித்தல் வரை தடை விதிக்கப்பட்டுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. COVID-19 தொற்று உறுதியானவர்களை வீடுகளில் தங்க வைத்து சிகிச்சை அளிக்கும் செயற்பாடு தற்போது முன்னெடுக்கப்படுகின்றது. அவர்கள் வீடுகளில் தங்க வைக்கப்பட்டுள்ள போதிலும் சிறந்த காற்றோட்டத்தை பெறுவதனால் விரைவில் குணமடைவார்கள் என்று சுகாதார மேம்பாட்டு பணிமனையின் பணிப்பாளர் விசேட வைத்தியர் ரஞ்சித் பட்டுவந்துவாடா தெரிவித்துள்ளார். COVID-19 தொற்று உறுதியான நிலையில் தற்போது வீடுகளிலேயே உள்ளவர்கள் மிகுந்த அவதானத்துடன் செயல்பட வேண்டும். சாதாரண காய்ச்சல் உள்ளிட்ட நோயில்லைகளுக்கு மேலதிகமாக கடுமையான நோயில்லை காணப்படுமாயின் உடனடியாக வைத்தியரின் ஆலோசனை பெற வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். அத்துடன் அவ்வாறான தொற்றாளர்கள் உடல்நிலையை சீராக வைத்திருப்பதில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்பதுடன் வளமையான உணவுகள் மாத்திரமன்றி பழங்கள் மற்றும் அதிகளவான நீர் என்பவற்றை பெறுதல் வேண்டுமென்றும் சுகாதார மேம்பாட்டு பணிமனையின் பணிப்பாளர் விசேட வைத்தியர் ரஞ்சித் பட்டுவந்துவாடா தெரிவித்துள்ளார். வீடுகளில் சிறந்த முறையில் காற்று வரக்கூடிய வகையில் ஜன்னல்களை திறந்து வைப்பதனால் வைரஸ் தொற்று ஏனையோருக்கு பரவுவதை தவிர்க்க முடியும். அத்துடன் உடல் சோர்வடைகின்ற வகையிலான செயற்பாடுகளை தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதுடன் அவ்வாறான செயற்பாடுகளின் காரணமாக உடலில் பிராணவாயு பற்றாக்குறை ஏற்படக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராகவை வைத்தியசாலையில் கடந்த 6 மாதங்களாக அடையாளம் காணப்படாத நிலைமையில் இறுதி கிரியைகளை முன்னெடுக்காமல் 48 சடலங்கள் வைக்கப்பட்டிருந்தமையே அண்மையில் அங்குள்ள பிரேதாரையில் இடப்பற்றாக்குறை ஏற்பட பிரதான காரணம் என்று ராஜாங்க அமைச்சர் நிமல் லான்சா தெரிவித்துள்ளார். இவற்றில் 28 சடலங்கள் தற்போது அடக்கம் செய்யப்பட்டுள்ளதாகவும் எஞ்சியவற்றை வெகு விரைவில் அடக்கம் அல்லது தகனம் செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். சடலங்கள் தொடர்பில் துரித நடவடிக்கைகளை செயற்படுத்துவதற்காக உள்ளூராட்சி உறுப்பினர்கள், போலீசார், முப்படையினர், அரசு அதிகாரிகள் மற்றும் வைத்தியசாலை அதிகாரிகள் ஆகியோரை உள்ளடக்கிய குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். உள்நாட்டுப் போர் வலுப்பெற்றுள்ள ஆப்கானிஸ்தானில் உள்ள இளைஞர்களை நாட்டுக்கு அழைத்து வருவதற்கான விசேட வேலைத்திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக வெளிவிவகார அமைச்சர் அறிவித்துள்ளது. சுமார் 50 இளைஞர்கள் ஆப்கானிஸ்தானில் வசிப்பதாக வெளிவிவகார அமைச்சர் பேராசிரியர் ஓய்வு பெற்ற அட்மிரல் ஜெயநாத கொலம்பகே தெரிவித்துள்ளார். ஆப்கானிஸ்தான் நிலவரம் குறித்து ஆராய்ந்தபோது அவர் இதனை தெரிவித்துள்ளார். அந்த நாட்டிலுள்ள இலங்கை தூதரகத்தில் தற்போது யாருமில்லை என்பதும் தெரியவந்துள்ளது. 43 இளைஞர்கள் காபூல் நகரில் உள்ள ஐக்கிய நாடுகள் சபைக்கான தூதரகத்தில் பணியாற்றுவதாக அறிக்கையிடப்பட்டுள்ளதாக ஆப்கானிஸ்தானுக்கான இலங்கை தூதரகத்தின் சிரேஷ்ட அதிகாரியொருவர் குறிப்பிட்டார். அவர்களில் பெருமளவானோர் இலங்கைக்கு திரும்புவதற்கான விமான பயணச்சீட்டுகளை முன்பதிவு செய்துள்ளதாகவும் அவர் கூறினார். அந்த நாட்டில் காணப்படுகின்ற விமான சேவைக்கான வசதிகளுக்கு அமைய இளைஞர்கள் நாடு திரும்ப உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. கொரோனா வைரஸ் தொற்றாளர்களுக்கு ரத்தம் வழங்குவதில் ஏற்பட்டுள்ள பற்றாக்குறை ஈடு செய்வதற்காக சுகாதார நடைமுறைகளுக்கேற்ப ரத்த தானம் செய்ய முன்வருமாறு தேசிய ரத்த மாற்ற சேவையின் பணிப்பாளர் வைத்தியர் லக்ஷ்மண் எதிரிசிங்க கோரிக்கை விடுத்துள்ளார். கொரோனா தொற்று நெருக்கடி காரணமாக ரத்த தானம் வழங்கும் திட்டங்கள் ரத்து செய்யப்பட்டதன் காரணமாக நாட்டில் ரத்த பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாக ரத்த மாற்ற சேவை நிறுவனம் தெரிவித்துள்ளது. கர்ப்பிணி தாய்மார்கள், தலிசீமியா நோயாளிகள், புற்று நோயாளிகள், கொழும்பு தேசிய மருத்துவமனையின் விபத்து பிரிவு மற்றும் லேடி ரிச்வேஸ்வரர் மருத்துவமனை ஆகியவற்றுக்கு தினமும் ரத்தம் தேவைப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் முக்கிய மருத்துவமனைகள் மற்றும் ரத்த தான மையங்களுக்கு சென்று ரத்த தானம் வழங்க முடியும் என்று தேசிய ரத்த மாற்ற சேவை நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது. இத்தகைய ரத்த தானம் செய்பவர்களுக்கு நாரகின்பட்டி ரத்த மையம் காலை 8 மணி முதல் மாலை 6 மணி வரையும் ராகம, மகரகம, குருணாகல் மற்றும்
அனுராதபுர மருத்துவமனைகள் காலை 8 மணி முதல் மாலை 4 மணி வரை திறந்திருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அல்லது www.nbts.health என்ற இணையதளத்திற்கு பிரவேசித்து ரத்த தானம் செய்வதற்கு எளிதான நேரத்தை பதிவு செய்து கொள்ளுமாறும் தேசிய ரத்த மாற்ற சேவை நிறுவனம் மேலும் தெரிவித்துள்ளது. இத்துடன் இலங்கையில் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் இலங்கை செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சமூகம் media.com எனும் எமது இணையதளத்துடன் இணைந்திருங்கள். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் media.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.